சில இடத்துல கரண்டே இல்லை, ஆனா இங்க மட்டும் பவர் இருக்குதே. ஒருவேளை பவர் இருக்கிறதாலயோ? இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 அடி வளர்ந்துனோம்னா நம்ம சினிமாவில பெரிய ஹீரோ வந்திருக்கலாம். என்ன பண்றது, நம்ம கொடுத்து வச்சுதான் அவ்வளவுதான். இருக்கிறத வச்சு ஓட்டுவோம். ஓப்பனே ஆக மாட்டேங்குது, ஆயிடுச்சு. ஒரு பத்தி படத்தை பார்க்க விடுறாயில ராஸ்கல். எவனுமே இல்ல, யார் ராணி? குட்டி சத்தனா மனுஷனடா நீ? குட்டி சத்தமா இருக்க? இல்ல சார், நான் தான் சங்கர். என்னது சங்கரா? நான் ஐ சங்கரும் பார்த்தா நீ லோ சங்கரா இருக்க? அது இல்ல சார், சினிமா அவ்வளவு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர். சினிமாவா? உன்னை நம்பி உள்ள கூட்டிட்டு போலாமா? எங்க கால் இருக்கான்னு நான் பாக்குறேன். ஆமா சரி, நீ மேனேஜரா? சரி கூப்பிட்டு பாப்பாமா உள்ள. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என்னப்பா நீ சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? சரி இந்த லொகேஷன் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சாதாரண ஆளா சார்? பவர் ஸ்டார். நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போறீங்க, எல்லாமே வாட்ஸ்அப்ல Facebookல லைக் அள்ளுதே. சரிப்பா, இந்த Facebook வாட்ஸ்அப்ல எல்லாம் வேலை பாக்குறாங்களே, ரொம்ப கடினமா? இல்ல யார்பா சம்பளம் கொடுக்கறா சார்? இவங்க வேற கிரகத்துல உள்ள ஆளுங்களா இருக்கு சார். உன் சொந்தக்காரங்களா? சரி அதெல்லாம் விட்டுரு, இப்ப நீங்க என்னத்துக்கு இங்க வந்திருக்க? அது வந்து சார், ஏற்கனவே ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. சரி அது என்ன படம்? அதாவது வந்து ஏற்கனவே நடிச்சு முடிச்சிட்டீங்க, ஒரு நாள் பேலன்ஸ். படம் பேரு நல்ல குடும்பம். அந்த படத்தோட மேனேஜர் நான் தான். ஐயோ நீயா? அப்படியா? நினைவு வந்துச்சு. இல்ல சார், என் படம் எல்லாம் முடிஞ்சு, ஒரே ஒரு ஃபைட் மட்டும். நீங்க 2 நாள் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். அப்படியா? சரி டேட் வந்து 18ஆம் தேதி எடுத்துக்கறியா? ஐயோ ரொம்ப சந்தோஷம். இந்த உதவி அத எப்பவுமே மறக்க மாட்டேங்க ஐயா. ஏ லூஸ் மாதிரி பேசறா, 2020 வரை டேட்டே இல்லடா. ஐயோ அது ரொம்ப லாங்கா இருக்குதுயா. இந்த மாசத்துல இந்த வருஷத்துவே கொடுங்க ஐயா. இந்த படம் முடிஞ்சாதான் எனக்கு கல்யாணம். என்னது கல்யாணமா? ஏற்கனவே கல்யாணம் பத்திரிக்கையில கொண்டு வந்து கொடுத்தா? உங்களுக்கு அவங்கள போய் சீக்கிரம் வர சொல்லு, பணத்தோட வர சொல்லு. டேட் தர எடுத்துக்கறியா? அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கயா. அப்ப டைரக்டர் சொல்லலாமா? யோ டைரக்டர் சொல்லு, ப்ரொடியூசர் சொல்லு, ஊர் உலகத்துக்கே சொல்லியா? ஐயோ இந்த உதவி நான் மறக்க மாட்டேன். போன காணுமே. யோ போன் வாங்கிட்டு இருக்கு. ஐயா இருக்கு சார், ரொம்ப நன்றி சார். போசாமி, அப்படியே போசாமி, கதவு திறக்காம வெளியே போடா சாமி. ஹலோ டைரக்டருங்களா? சரியான லூசு பேலா இருப்பாம்பள. பாட்டில் உயரத்துல இருந்துகிட்டு இவன் படத்தை பத்தி பேசுறானே. நான் வந்து பண்ணிருக்கானா? கொஞ்சம் பாத்து போனா என்ன வேற வந்துட்டு இருக்கான். நீ பாட்டு அப்படியே ஒரே பேச நண்டு. வஞ்சர மீன் 1 கிலோ கொடுங்கயா. எங்கடா மாமூலு? ஐயா காலையில இருந்து வியாபாரம் இல்லையா? என்னடா துட்டு கிட்ட வியாபாரம் இல்லன்ற? 1000 ரூபாய் தலை கூட குடுற கட்டிங்க கதை சொல்லுகிற வரல கீச்சிருவேன், சாவழிச்சிருவேன். ஏய் உனக்கு தனியா சொல்லுமா துட்டங்க சொல்லுங்கற. ஏய் போய் எல்லாரும் வசூல் பண்ணுவாங்க. சரி போங்கடா. ஏய்
இந்த கலர் கிட்ட கரன்சி கிட்ட பாக்கலாம் வா பா ஆரிகிலே மாமுளகுரி நீ என்ன மார்க்கெட்ட ஏல எடுத்துக்கியா ஏல எடுத்தாதான் குடிப்பியோ ஆமா பாறா குடிட்டுட்ட எடு ஏல எடுத்தாதான் துட்டு குடுப்பாலாம முதல்ல முனிசிபாலிட்டி ரசீத குடு அப்புறமா பணம் குடுக்குறேன் ரசீதனா தோ குடுற வா வாடி வாடி கிட்டு கட்ட கதைய சொல்லுங்க குச்ச வரவள வாடி யார் கிட்ட ஏய் இப்படி அடி பண்ணு காசு கட்ட ஓர அம்மா தட்டி கேக்க ஓர்த்தம் வரவாடா பெரிய கம்பெனி சார் நான் எத்தனை தடவை தான் சார் உங்களுக்கு சொல்கிறது ஐஸ்வர் ராய் கானா கபூர் இந்த மாதிரி வட இந்திய ஆக்டர்ஸ்லாம் சொல்லுங்கள் சார் அதை விட்டு விட்டு சும்மா என்ன சார் நீங்கள் சார் நான் ஒத்துக்கலாம் சார் பட் ரசிகர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார் சார் நான் அதையும் மீறி நான் பண்ணாருங்க ரசிகர் தீக்குளிப்பு கொந்தளிப்பு நாட்டு சட்டத்திட்டம் எல்லாமே பாலாகுங்க சார் சொன்ன புரிஞ்சுங்க சார் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க இந்த குறிப்பா தம்பி ட்ரெஸ்ஸை கலட்டுங்க தம்பி வந்தாலே பயமா இருக்கு ஹலோ தலைவா உங்க படம் எனக்கு உசுறு தலைவா முதல் சோழியா பாத்துருவேன் சரி சரி ரொம்ப நன்றி தம்பி தலைவா எங்க ஊர்ல உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போறோம் நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும் தலைவா அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி நிச்சயமா வரும் தம்பி தம்பி டேட் மட்டும் எனக்கு கரெக்டா சொல்லணும் சரியா நான் கண்டிப்பா வரேன் தம்பி ஐயோ தலைவா கேட்டதே வரேன்னு சொல்லிட்டீங்களே நீங்க தான் தலைவா உண்மையான ஹீரோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி சரிப்பா நீ வந்து என்ன பண்ற டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு நான் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கேன்பா அப்படியே தலைவா என்ன படம் தலைவா தம்பி என்ன தம்பி நீங்க தம்பி தந்திரன் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் தம்பி சூப்பர் தலைவா ரிலீஸ் அன்னைக்கு உங்க கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற தலைவா தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி தலைவா போன் வச்சிடாதீங்க சொல்லுங்க தம்பி என்ன தம்பி உடல் மண்ணுக்கு உயிர் உங்களுக்கு ரசிகர்னா உயிரை கொடுக்கணும் இவன் உயிரை எடுக்கிறான் ஏண்டா போன் ஆஃப் பண்ணிக்க கூடாது லூசு பல அண்ணே காலையில இருந்து 50 வாட்டி போன் பண்ணிட்டானே உங்ககிட்ட பேசி ஆகணும்னு அடம் பிடிக்கிறான் சரியா